ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஆப் பைட்ஸ். இன்னைக்குரிய வீடியோவில் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் உங்கள் சைல்டுஹுட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது வந்து வேற எந்த கேமும் இல்லை, ஃபயர் பாய் அந்த வாட்டர் கேர்ள். இது வந்து நம்ம போத் பிசியில் விளாண்டுக்கலாம், மொபைலில் விளாண்டுக்கலாம். ஆனால் நீங்கள் பிசியில் விளாண்டிங்கன்னா ஒன்லி டூ பிளேயர்ஸாக விளாட முடியும். ஆனால் மொபைலில் விளாண்டிங்கன்னா ஒன் பிளேயராக விளாண்டிங்கன்னா நீங்கள் கேரக்டரை மாற்றி சேஞ்ச் பண்ணி ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி விளாடணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் டூ பிளேயர் விளாண்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் பத்தாது. அது இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த சைஸை ரீச் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் இதை ஆனால் நீங்கள் இதை டேப்ல ப்ரிஃபர் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்காக ஃபிஃப்த்து சீரீஸ் விளாட்றோம். அது வந்து எலமெண்ட் சீரீஸ். இதுல வந்து மொத்தம் 5+ சீரீஸ் இருக்கு. அதை நீங்க எதை வேணா சூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். இது என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சிமிலரா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மாறும். வாங்க கைஸ், இப்ப கேம் பிளே குள்ள போவோம். லோடிங் காட்டுது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ டைம்ஸ். கேம் பிளே வந்துருச்சு. சாரி கைஸ், இந்த கேம் வந்து நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஆனாலும் அவங்களுக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து விளாட்றோம் கைஸ். வெயிட். நான் வந்துருச்சு. இதில் வந்து நான் வந்து வாட்டர் கேர்ள் கேரக்டர் சூஸ் பண்ணியிருப்பேன். என் பிரதர் வந்து ஃபயர் பாய் சூஸ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து நாங்கள் வாட்டர் கேர்ள் வந்து வாட்டரில் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் ஃபயர் பாய் ஃபயரில் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் ரெண்டு பேரும் மாற்றி ட்ராவல் பண்ணாங்கன்னா கேம் ஓவர். அது இல்லாமல் ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு எனிமினா அது க்ரீன் தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபயர் பாய் விழுந்து அவுட் ஆயிடுவார். லோடிங். இந்த கேம் பிளேயில் இந்த கேம் விளையாடணும்னா கொஞ்சம் உங்களுக்கு ஐக்யூ லெவல் வேணும். ஐக்யூ லெவல் இல்லாமல் டீம் ஒர்க் மோஸ்ட்லி தேவைப்படும். இல்லைன்னா இப்படிதான் அவுட் ஆயிட்டு இருப்போம். மறுபடியும் ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. நாட்டியா கரெக்டாக ஜெயிப்போம்னு பார்ப்போம். உங்களை அவர் போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் நான் நாட்டி கொஞ்சம் டீம் ஒர்க்காக செயல்படலாம்னு யோசித்தோம். ஸோ இங்கே நாங்கள் வெயிட் பண்ணி போகிறோம். இந்த லெவல் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பட்டனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கீழே வரும். இப்போ ஒருத்தர் மேலே போனதுக்கப்புறம் அங்கே போய் அந்த பட்டன் அமுக்குனா அது மறுபடியும் கீழே வரும். அந்த அந்த ஸ்டோனை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அந்த ஸ்டோனை நம்ம அங்கே சைடில் வச்சிட்டோம்னா நம்ம அதுக்கு மேலே ஏறி ஈஸியாக வந்துக்கலாம். கடைசியில் அந்த டோருக்கு ரீச் பண்ணுறது நம்ம கோல். ஸோ வந்துட்டோம். இப்போ அந்த நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் டோரை திறந்தாச்சு.